Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ரொம்பவே சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி மாவு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இட்லி மாவு ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னா ஐ பட்டன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் நான் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிற அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இட்லிக்கு தகுந்தாப்புல நல்ல ஒரு கார சட்னி வந்து சூப்பராக இருக்கும். அந்த கார சட்னி ரெசிபியும் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி. நீங்கள் ரேஷன் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எந்த அரிசியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்கிற அளவுகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ரெண்டு டம்ளர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து மூணாவது டம்ளர். இப்போ நாலு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி. நீங்கள் ரேஷனில் வாங்குகிற இட்லி அரிசி, பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நாலு பங்கு வந்து புழுங்கல் அரிசியும் ஒரு பங்கு பச்சரிசியும் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ உளுந்து வந்து எடுத்துக்கலாம். உளுந்து அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வந்து தரமான உளுந்தாக எடுத்தீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்மியாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்படி மாவு மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி உளுந்தை வந்து நீங்கள் கையில் தொட்டிங்க அப்படின்னா மாவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்ல உளுந்துன்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிற அளவு பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் உளுந்தும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துட்டேன். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஜவ்வரிசியும் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். ஒரு முக்கால் கிளாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரே இட்லி மாவில் நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்பம் செஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா பணியாரம், இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜவ்வரிசியும் சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லிக்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுங்க, நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் உளுந்து ஊறின தண்ணியிலேயே நீங்கள் வந்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாத்துலேயுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுறேன். அதே மாதிரி குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆச்சு வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா ஊற வைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்மியான டைம் ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா அந்த மாவு வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற ஹோம்மேட் ஹேர் ஆயில். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹெர்பல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து ஹேர் கேர் பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஹேர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இது வந்து மாஸ் ஹெர்பல் கேர் 21 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில். இதில் வந்து 21 மூலிகைகள் சேர்த்த ஹேர் ஆயில், நல்லாவே உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நம்ம வந்து வெந்தயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். எப்பயுமே வெந்தயம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா தனியாக ஊற வைங்க. அதே மாதிரி அரைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயத்தை அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அரைய விட்டதுக்கப்புறமா நீங்கள் உளுந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக அரைச்சி வரும். ஸோ நீங்கள் ரெண்டையுமே ஒன்றா போட்டிங்க அப்படின்னா உளுந்து வந்து அரைஞ்சிரும், வெந்தயம் சீக்கிரமே அரைப்படாது. அதனால் சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து மாவு அரைச்சி நீங்கள் எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதே சமயம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா அப்படின்னா சூப்பராக சாஃப்டாக வரும். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமான உளுந்து. ஸோ அதனால் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு முக்கால் டம்ளர் சேர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம உளுந்து எப்படி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வரும். ஸோ எனக்கு இது வந்து ஒரு இடில் என்னால் அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சிக்கலாம். எப்பயுமே உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊற்றாமல் லைட்டாக அப்படி தெளித்து தெளித்து விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா பொங்கி வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போதுமே சின்ன சின்ன இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள்
அரைக்கிறதுக்கு தெரியாது அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இப்போதான் நீங்கள் முத முதல்ல அரைக்கிறீங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உளுந்த மாவு பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது போட்டுனதுக்கப்புறமா அது வந்து களையவே களையாது, அது அப்படியே உருண்டுகிட்டே இருக்கும். ஸோ எடுக்கும் போதுமே அது அப்படி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உளுந்த மாவு கரெக்டாக அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ மாவு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ உளுந்து வந்து நான் ரெண்டு இடம் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு இடம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்து அரைக்கணும். ஸோ அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி அரைக்கிறதுக்கும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து இட்லி வந்து சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல வந்து ஜவ்வரிசி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஊற விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா நஞ்சதுக்கப்புறமா தான் அரிசியை சேர்க்கணும் ஒன்றா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அரிசியுமே நான் ரெண்டு இடம் போட்டு நான் எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ அரிசி மாவும் அரைஞ்சிருச்சு, ஸோ அதையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவை ரொம்பையும் வந்து நைஸாக அரைச்சிக்க வேண்டாம், லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு ரவா மாதிரி இருந்தால் கூட போதும். அதுவும் ரொம்ப பெருசு பெருசாக ஆக்கிட வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் ரவா மாதிரியும் இருக்கணும். பார்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி அரைச்சிங்க அப்படின்னா தான் அந்த இட்லி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஊற்றும் போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பொடி ரவை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இப்போ சுஜி ரவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் தோசை ஊற்றினாலும் சரி, நீங்கள் பணியாரம் ஊற்றினாலும் சரி, நீங்கள் எந்த ரெசிபி பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா மாவையுமே நான் அரைச்சிட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டேன், அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு வந்து அரிசி ஊற வைக்கிறது எப்படி கரெக்டாக ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி அரைக்கிறதும் கரெக்டாக அரைக்கணும். அதே மாதிரி மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வைங்க. ஸோ கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நான் வந்து சால்ட் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கிற மாவு பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து உளுந்த மாவையெல்லாம் மேலே வந்துடும், அடியில் வந்து அரிசி மாவையெல்லாம் போய் தங்கிடும். ஸோ அதனால் அடியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே வந்து அந்த உளுந்த மாவு மட்டும் நின்றுட்டுருக்குற மாதிரி இருக்கும், அடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு சுடும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், நீங்கள் வந்து ரெண்டாவது டைம் மாவு எடுத்தீங்க அப்படின்னா அடியில் வந்து அரிசி மாவு மட்டும் இருக்கும். அதனால சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடது பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக மாவு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா பொங்கி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லா புளிச்சிடட்டும். நான் ஒரு பாத்திரத்தை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், இன்னொரு பாத்திரத்தை மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதிகமாக தண்ணி வந்து ஊற்றிட வேண்டாம். இப்போ நான் இட்லி ஊற்றுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும், அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். அதே மாதிரி தண்ணியும் சேர்க்காமல் ரொம்ப கெட்டியாக ஊற்றுனீங்கனாலுமே உங்களுக்கு அந்த இட்லி வந்து கல் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து மாவு வந்து ஊற்றிட்டேன். இட்லி பாத்திரத்தில் எப்பயுமே நான் சொல்கிறது தான், நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தை வைங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக சீக்கிரமாக வெந்துடும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்தில் சூப்பராக வந்து வெந்து வந்துடும். மாவு வந்து வெந்துருச்சா அப்படின்னு, இட்லி வந்துருச்சா அப்படின்னு பார்க்கணுன்னா தண்ணி தொட்டு பாருங்கள், நல்லா கையில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ தண்ணி வந்து லைட்டாக அப்படி தெளித்து விட்டுருங்க, ஏன்னா வந்து துணி வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த ஓரத்துலலாம். ஸோ இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம வந்து இட்லி வந்து எடுத்துட்டோம். அவ்வளோதான், இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு எடுத்துட்டோம், ரெண்டு பிளேட்டையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து கவுத்தி விடலாம். ஸோ மாவு வந்து நம்ம நல்லா கரெக்டாக அரைச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து அந்த துணியிலையும் ஒட்டாமல் வரும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து ஆயில் போட்டு நீங்கள் செஞ்சாலும் சரி, எது வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி துணி போட்டு அவிச்சோம் அப்படின்னா
ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப நேரத்துக்கு வந்து மேலே வந்து அந்த உணர்ந்து போகாமல் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான இட்லி வந்து நீங்களும் செஞ்சிடலாம். இந்த ஒரே ஒரு மாவில் பார்த்தீங்கன்னா 4-5 வெரைட்டியான டிஃபன் ரெசிபிஸும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து நான் பின் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.